என் அன்பு பிள்ளையே, ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும். அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான். வளர்பிறை, தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். எல்லாம் நன்மைக்கே குழந்தையே. புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே. இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், இதுவே உண்மை. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம், அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே. நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது குழந்தையே. பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல். உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றாய்? நீ நீயாக இரு. நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்து கொண்டிருக்கின்றது என்றார். எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம். கலங்காதே. அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன்? எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் உதட்டோறும் சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே. துன்பத்தில் சிரிப்பதுதான் நம்பிக்கை. விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதே குழந்தையே. அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது? நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதை தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம். உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை. உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதி இல்லை. நீ நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே. எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்துகொள். உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்து கொள்கின்றேன். கலங்காதே தங்கமே, என்றும் தர்மமே வெல்லும். எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது. எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி. சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள். அதனால் மூளையில் முடங்கி விடாதே. தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள். வெற்றி உனதே. மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே. அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. எப்போதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக. சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை. கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அடுத்த வரை பல முறை இடை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை. அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது.
எல்லாம் நன்மைக்கு என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம் குழந்தையே. பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது. சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. வாழ்க்கையில் இருக்கும் வலிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடு. போனதெல்லாம் போகட்டும், வரும் பொழுது நல்லதாக அமையட்டும். தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே, எதுவும் முடிவு அல்ல, எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே. மகிழ்ச்சியுடன் இரு, நலமுடன் வாழப் போகின்றார். இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது. இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும். கவலைப்படாது, உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன். என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே. நீ நன்றாக இருப்பாய். நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய். உனக்கு ஆறுதலாக உன் சாகப்பா நான் என்றும் இருப்பேன். தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை, ஆனால் நீரில் முழுகும் போது நீ மரத்தை பிடித்து கொள்வாய். தங்கத்தை பார்க்க கூட மாட்டாய். தேவைப்படும் போது தான் பொருளின் மதிப்பு புரிகிறது. உன் கெட்ட காலங்கள் விலகும். உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கம். வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும். கலங்காதே. நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே. உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும். இந்த சாகப்பா நான் கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு முயற்சி செய், உனக்கான வெற்றி கிடைக்கும். நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கம். இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அன்பு குழந்தையே, நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே. ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். கவலைப்படாதே. உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல், ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள். உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன். கலங்காதே. சில காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப்போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். செய்வது துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை குழந்தையே. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். விட்டு செல்ல காரணம் தேடிப்போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதே. அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவுதான் குழந்தையே. எதை நினைத்தும் கலங்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம். உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு. உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம். காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி. உன் வாழ்க்கை அழகாக மாறும். யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு. கலங்காதே. நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே. என்னை வரவேற்க தயாராக இரு. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு. மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலையே வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன்.
உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே. ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே. அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா? பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா? ஏனென்றால் உன் ஆள் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று. எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. கலங்காதிரு செல்வமே, எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை. இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன். கலங்காதே, உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளி விடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம், பிறர் வணங்க வாழ்வா? இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே. பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. நித்தமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். கலங்காதிரு. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். நீ என் செல்ல பிள்ளைத்தான். ஆனால் வாழ்வில் தோல்விகள், வலிகள், ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும். காரணம், இவைகள் உன்னை மேம்படுத்த, உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான். அதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நினைத்தபடியான வாழ்க்கை அமையும். என்னை நம்பி பொறுமையோடு இரு. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன். கலங்காதே. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும் போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல்வாழ்க்கை அமையும். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாகிப்பான் நான் இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகப்பா.